ட்ரைடன்ட் ஆர்ட்ஸில் வந்து செம்பின் ஒரு படம் கொடுத்ததுக்கப்புறம் அயோத்தி கொடுத்துருக்காரு சார். ஸோ ரெண்டுக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது, ஏன்னா ரெண்டுமே ஒரு கண்டென்ட் ஓரியண்டோட ஃபிலிம். இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹியூமனிட்டி பற்றி அவ்வளோ சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த செம்மிங்கிற படமும் சரி, அயோத்திங்கிற படமும் சரி, இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக எமோஷ்னலாக தான் வெளியே வருவீங்க இந்த படம். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னல் ஒரு இதுதான் இந்த படம் மெயினாகவே. சசிகுமார் சார் எல்லாருக்குமே தெரியும், அவர் லைக் ஒரு கமர்ஷியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு எப்படினாலும் ஒரு அந்த ஒரு ஒரு வில்லேஜ் செட்டப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சருக்குன்னு ஒன்று தனி ஒரு ஒரு விஷயம் இருக்கும். பட் இதில் எதுவுமே அவர் இல்லாமல் ஒரு புதுசாக நீங்கள் அவரை பார்ப்பீங்க. சசிகுமார் சார் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் புகழ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து எப்பவும் பண்ணுற காமெடி மட்டும்தான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நடிகனாக இதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் கூட நடித்த மற்ற ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் நடிக்கிறாங்க, அண்ட் யாருமே அப்படி பார்த்தா அப்படி தெரில. ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எல்லோரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் வந்து டு தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போதே நீங்கள் ஒரு படங்கிற மாதிரியே இருக்காது, எல்லோரும் அந்தந்த கேரக்டரில் வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் தியேட்டரில் வந்து இந்த மாதிரி படங்களை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியண்டட் ஃபிலிம்ஸுக்குன்னு திரும்பவும் அடுத்த வரக்கூடிய டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், அவங்க அடுத்தது எடுக்கும்போது இதை இன்னும் பெருசாக எடுக்கணும், இது நல்லா பண்ணணும்னு நினச்சி ஒரு விஷயமா கொடுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும், யாருக்குமே பிடிக்காமல் போகாது. பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமனிட்டி அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் படம் கண்டிப்பாக பார்க்கணும். அது அது இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஏன் இந்த படம் நான் உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ டோன்ட் மிஸ் இட் இன் தியேட்டர்ஸ், மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. நிறைய கனெக்ட் இருக்கு. நான் பார்க்கும்போது மோர் ஆஃப் செம்பியோட அடுத்த பார்ட்டா தான் நான் அயோத்தியை நான் பாக்குறேன். ஏன்னா உதவி பண்ற வந்து யாரும் தெரிஞ்சவனா இருக்கணும்ங்கிறது கிடையாது, இல்ல கடவுள் தான்ங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு உருவத்தில் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம லைஃப்பில் வருவாங்க. ஸோ நம்ம முதல்ல அந்த இடத்துல நம்ம இருந்துக்கணும். நம்ம அடுத்தவங்கள பார்க்கும்போது ஒருத்தங்க உதவி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டாக தான் பண்ணணும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்கள ரிலேட்டிவ் அப்படி தான் பார்த்து பண்ணணும்னு நினச்சோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு நிலைமை வரும்போது அதே தான் நமக்கும் நடக்கும். ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவோம், அது நாளைக்கு பெருசாக பேசிடுவோம். அந்த இந்த படம் அதான் பேசுது. ஸோ செம்பியில் அதான் பேசியிருப்போம். ஸோ அதே விஷயந்தான் இதுலேயும் இருக்குது. ஸோ ரவி சாருக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை காட்டும்போது தான் அந்த ஹியூமனிட்டிங்கிற விஷயம் வந்து பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அந்த சீன் பார்க்கும்போதே நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ச்சா இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த மாதிரி படம் இருந்தால் தான் இப்படிலாம் இருக்காங்கிற விஷயம் தெரியும். அயோத்தியனா ஏதோ மத சம்பந்தமா இருக்குமோ நினைச்சு வந்தேன். எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம், அதுல எல்லாம் சந்தேகமே இல்லை. நான் எல்லா ரூல்ஸையும் உள்ள போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். முதல் கதை திருப்பமே கரெக்டா 25 நிமிஷத்துல வந்தது. மத பற்று உள்ளவர்களுக்கும் நாட்டில் உள்ள லாண்ட் ஆர்டருக்கும் ஹியூமன் எமோஷன்ஸ்க்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் கான்ட்ரடிக்ஷனை மிக நேர்த்தியாக பண்ணிட்டாரு. மூவி என்றால் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். படத்தில் ஒரு இடத்துல கூட ஸ்டாட்டிக் ஷார்ட்டே கிடையாது, எல்லாம் மூமெண்ட்லேயே இருந்துச்சு. அவருடைய கோபம், முன்கோபம், அந்த கோபம் எந்த அளவிற்கு மனைவியினுடைய மரணத்தில் போய் முடியுது. அவருடைய அயோத்தியிலிருந்து நேராக ராமேஸ்வரர் வர்றாரு, அது முடிவுற்றதா அப்படின்னு பார்த்தா அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்துட்டாரு. கடைசியில் படம் முடியும் போது அவர் இது இஸ்லாமியர் என்று காமிக்கும் பொழுது என்னால் அதிர்ச்சியை தாங்க முடியல. இந்த படத்தை முடிச்சுட்டு இன்னும் அந்த இம்பேக்ட்லேருந்து நான் வெளியே வரல. அதுலேருந்து என்ன பேசணுன்னு கூட எனக்கு இன்னும் தெரியல. இன்றைக்கு காலகட்டத்தில் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ஃபிலிமாக நினைக்கிறேன். இது தமிழ் சினிமாவில் எப்பவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம். அந்த மாதிரி நடக்கும். ஒரு பயங்கரமான ஃபிலிம் மேக்கர்ஸ் வருவாங்க, ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும் சினிமாவில், பயங்கரமான இம்பேக்ட்ஃபுல் ஃபிலிம் பண்ணுவாங்க.
அந்த வரிசையில் இப்போது மந்திரமூர்த்தி அவர் வந்திருக்கார் நான் நம்புகிறேன். நான் அவ்வளோ ஒரு இம்பேக்டான ஒரு ஃபிலிம், ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். மக்கள் எல்லோரும் இந்த தியேட்டரில் இதை அப்ரிஷியேட் பண்ணணும், போய் பார்க்கணும். அப்போ தான் ஒரு நம்பிக்கை வரும், நல்ல படங்களை எடுக்கணும் அப்படின்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்பிக்கை வரும். சமீபத்தில் ஒரு மலையாள படங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கண்டென்ட் கொண்டு வந்துருக்காங்க. நிறைய படங்கள் ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு படம் பார்க்கும்போது மலையாள படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. அப்போலாம் உங்களுக்கு வந்து தமிழ் இது மாதிரி ஒரு பயங்கரமான ஐடியாஸ் வரணும், தமிழ் இது மாதிரி படங்கள்லாம் வரணும்னு நினைக்கும் போது ரொம்ப அயோத்தி வந்து ஒரு பெரிய கான்சென்ட் கொடுக்க போகுது எல்லாருக்கும். ஹியூமன் எமோஷன்ஸை கொண்டுட்டார். இவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் டைரக்டருக்குலாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவரு. மிகப்பெரிய எதிர்காலம், ஹாலிவுட்டில் ரெண்டாக பிரிப்பாங்க, ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் சொன்னாங்க. இவர் ஃபில்ம் மேக்கர் கிடையாது, இவர் டைரக்டர். நான் சொல்லக்கூடாது, ஆனால் இத்தனை படங்கள் இத்தனை ஆண்டுகள் நான் இருந்ததுனால ஒரு ஃபில்மை நல்லாக பார்ப்பவன் என்பவர் முறையில் என்னுடைய ஒப்பீனியனை சொல்லுகிறேன். அவர் ஃபில்ம் மேக்கர் என்பதை விட ஃபில்ம் டைரக்டர். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் நான் ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், எதுலேயுமே எந்த குறையுமே இல்லை. மிக மிக அருமையான படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதி மதம் இனம் மொழி சண்டைகளுக்கு இடையில் மனித நேயத்தை மிக அருமையாக கொண்டு வந்திருக்கிறார். மத நல்லிணக்கத்திற்கு ஒரு அருமையான படம். இதை விட்டால் வேறு படமே இல்லை. இரண்டு மூன்று தடவை நான் இந்த படத்தை பார்க்க வேண்டும், தியேட்டரிலும் பார்க்க வேண்டும். அவர் வீட்டுக்கு போய் அவருக்கு நான் பெரிய மரியாதை இயக்குநருக்கு செய்ய வேண்டும். அதை விட அதில் நடித்த சசிகுமார் சார் எல்லாமே எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்குமோ அவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. இன்னும் இதை பற்றி பேசினா நான் அரை மணி நேரம் பேசணும். இசையமைப்பாளர் பிச்சு வதறிட்டார், எல்லாமே ரீ ரெக்கார்டிங்லேருந்து பாட்டிலேருந்து எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட படத்தில் வச்சுருக்கிறாங்க. நடித்தவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாட்டும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. மந்திரமூர்த்தி அண்ணாக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் ரொம்ப ஒரு எல்லாரையும் டச் பண்ண வச்சுட்டாரு. ஒரு ஒரு கேரக்டர்ஸுமே நம்ம அந்த மதராக பண்ணவங்க இருக்கட்டும், அந்த அக்காவாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இமோஷன்ஸ் எங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அங்கே அந்த ஸ்க்ரீனில் நடக்கிறது அதை வெறும் கதையாகவே நாங்கள் பார்க்காம அதை எங்களால் ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மீதி காஸ்டிங் எல்லாமே சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே பெரிய காஸ்டிங், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், ஏன்னா பார்க்கக்கூடிய ஒரு நாட் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்பியும் மந்திரமூர்த்தி அண்ணாவுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். சூப்பர். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து கண்ணில் தண்ணி வராமல் இருக்காது, அந்த அளவுக்கு ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஆனால் அதில் ஒரு அழகான விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணாங்க, அதை இருக்கிறவங்களுக்கு செய்கிற உதவிகள் வந்து காலப்போக்கில் அது வந்து மறந்துடும் அப்படின்னு. இறந்த ஆத்மாக்கு செய்கிற உதவி வந்து மிகவும் கடைசி வரைக்கும் இருக்கும் புண்ணியமாக அப்படிங்கிற விஷயத்தை அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் நமக்குள்ளேயும் ஒரு விஷயம் தோணும், நம்மளும் அந்த மாதிரியான காரியங்கள் செய்யணும் கூட சேர்ந்து அப்படின்னு. ஸோ அழகான நாட் மந்திரமூர்த்தி தம்பிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். டீம் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் படம் பாருங்கள். ஆக்சுவலி படம் உள்ளே வரும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வாங்க. படம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். ஏன்னா நம்ம பெரிய லாக்டவுன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்கோம். எல்லா நேரங்கள்லையும் அன்பும் மனிதநேயம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றியிருக்கு. வேறு பணம் ஜாதி எல்லாத்தையும் மீறி அந்த மனிதநேயமும் அன்பும் இருந்துச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் எப்படி உதவி பண்ணிக்கணும், அதுக்கு வந்து இது இந்த படம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்டர்வெலுக்கு மேலெல்லாம் வந்து ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஒரு படம் பார்க்குற மாதிரியே இல்லை, நம்மளோட நம்ம ஒரு விஷயத்தில் நம்மளும் அங்கே இருக்கிற மாதிரியே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். நமக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லாத விஷயமா, நம்ம அந்த விஷயத்த இது வரைக்கும் இது பண்ணது கிடையாது. பட் அங்கே இருக்கும்போது அது ஆக்சுவலி அதில் ஆக்டர்ஸும் சரி டைரக்டர் அது சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப குட்டி குட்டி விஷயங்களை நல்லா ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் த டிரெக்டர் அண்ட் காஸ்டிங் சொல்லி ஆகணும். அதில் ஒரு ஹிந்தியில் ஒரு புது பொண்ணை பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணோட ஆக்டிங் எல்லாம் அது கண்டிப்பாக டைரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இட்ஸ் வண்டர்ஃபுல் மூவி. எல்லோரும் கண்டிப்பாக வந்து படக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக நிறைய நாள் தியேட்டர்ஸில் ஓடணும், அதுதான் மிகப்பெரிய வெற்றி சினிமாக்கு. நாம் ஆக்சுவலாக கம்மி சென்டர் தான் ரிலீஸ் பண்ணணும். இப்போ ரிலீஸுக்கு அப்புறமாவே நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஷோஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பு தான், பட் படம் பார்த்துட்டு வெளியில் வர ஆடியன்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக ரொம்ப ஒரு
ரொம்ப மன அழுத்தத்தோட கனமாக வெளில வந்து ரொம்ப பாராட்டு போகிறாங்க. அதுவே பெரிய சக்ஸஸாக தான் எங்களுக்கு தோணுது. ஆக்சுவலாக மதம் கிதம் எல்லாம் நம்மளாக உருவாக்கிக்கிட்டே தான் மனிதநேயம் மனிதங்கிறது மட்டும்தான் அந்த காலத்துலேருந்து இருக்குது. மனிதனால் உருவாக்கப்பட்டு தான் ஜாதி மதம் எல்லாமே. ஸோ இது வந்து எதையுமே பார்க்காதீங்க, உங்களால் முடிஞ்சால் இன்னொரு மனுஷனுக்கு முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள், இல்லாட்டி ஓரமாக போயிடுங்கன்னு சொல்கிறப்ப அது வந்து சசி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் உங்களுக்கு நமக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.